You are watching Grace Television. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தொடரில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாக அறிவிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு தெரியும், எப்படியாயினும் இந்த பரிசுத்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடுதலை அளிக்கக்கூடிய ஒன்று, வழிகாட்டக்கூடிய ஒன்று என்றெல்லாம் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்கு இரட்சிப்பின் தேவன் என்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். செப்பனியா 3:17 செப்பனியா 3:17 ஒரு அநேக வார்த்தைகள் அதில் ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டாலும் நான் படிக்கிறேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன சிறிய தீர்க்கதரிசன புத்தகமாகிய செப்பனியா என்ற அந்த புத்தகத்தில் 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தமும் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். நிறைய ஆண்டவரின் பண்புகள் நம்முடைய நாம் ஆராதிக்கிற, நாம் தியானிக்கிற, நாம் எந்த தெய்வத்தை குறித்து கேட்கிறோம் அந்த தேவனை குறித்து இந்த இடத்துல அதிகமான காரியங்களை இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் வருகிற ஒரு வார்த்தை என்ன? அவர் இரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் 2021 அக்டோபர் மாதத்தில் இந்த செய்தி பேசப்படும் போது பாருங்கள், நேரடியாக சொல்றது போல அவர் தீர்க்கதரிசி நேராக அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்னார், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னார், அன்றைக்கு தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்காக அந்த வார்த்தைகளை சொன்னார். அவர்கள் ஆண்டவர் எங்களை விட்டு விட்டார் என்றும், ஆண்டவர் எங்களோடு இல்லை என்றும், ஆண்டவர் எங்களுக்கு துணை இல்லை என்றும், நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றும், நாங்கள் எல்லா எதிரிகளுக்கு முன்னாலே தாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றும், இனி எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், எங்களுக்கு நாங்கள் நம்பின ஆண்டவர் அவரோடு கூட நெருங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளும் அதற்கு ஒரு காரணம் என்று இப்படி அங்கலாய்ப்போடு வேதனையோடு அழுத்தத்தோடு காணப்பட்டதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய செப்பனியா மூலமாக ஒரு ஆறுதலாய், ஒரு உற்சாகப்படுத்தும் மனமாய், ஒரு தைரியம் கொடுக்கும் மனமாய் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தனியா இருக்கிறன்னு யோசிக்காதீங்க. உங்க வீடா இருக்கட்டும், உங்கள் அலுவலகமா இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஒரு இடமா இருக்கட்டும், இந்த வார்த்தையின்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உன் தேவன், உன்னுடைய தேவன், உன்னை அறிந்த தேவன், உன்னை பார்க்கிற தேவன், உனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிற தேவன், உங்கள் பிரச்சனைகளை அறிந்த தேவன், உங்கள் வாழ்க்கையின் தன்மையை அறிந்த தேவன், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை அறிந்த தேவன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அழுத்தங்களை அறிந்த தேவன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அந்த தேவன் இப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், என்ன செய்வாராம், இரட்சிப்பார். ரட்சிப்பார் என்றால், அப்ப ரட்சிப்பின் தேவன் ரட்சிப்பார் என்றால் என்ன? இப்பொழுது எங்கேயோ ஒரு அழுத்தத்துக்குள்ளே, எங்கேயோ ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்கேயோ ஒரு பாடுகள் உங்களை வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு நீங்கள் முயற்சி செய்தாலும், நீங்கள் முயற்சித்தாலும்,
ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், முடியவில்லை. நானாக போய் அதிலே மாட்டிக்கொண்டேன், அல்லது மற்றவர்களால் நான் சிக்க வைக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை என்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அருமை அன்பானவர்கள், உங்கள் வாழ்க்கையின் தன்மை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர் இரட்சிக்கிற தேவன். அப்படியானால் இரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை பெற்றுக்கொள்ளுதல், விடுதலை. இந்த இரட்சிப்பு யார் தான் கொடுக்க முடியும்? எல்லாரும் இரட்சிப்பு என்பது விடுதலை. எல்லை யார் விடுதலை கொடுக்க முடியும்? ஒரு பலவீனமான மனுஷன், ஒரு பலம் உள்ளவனுக்கு, அல்லது பிரச்சனையில் பிரச்சனைக்குள்ளே ஒரு மனுஷன் போகும்போது அதிலிருந்து சரியாய் அணுகி அவர்களுக்கு எந்த விதத்தில் விடுதலை கொடுக்க முடியும் என்ற திறமை திராணி இருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்விக்க முடியும். ஆனால் இங்கே பரிசுத்த வேதத்தில் பார்க்கிற விஷயம் என்ன? இரட்சிப்பு கொடுக்க தகுதியானவர், விடுதலை கொடுக்க தகுதியானவர், விடுதலையின் நாயகன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1:21 பார்க்கும்போது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார். இரட்சிப்பின் தேவன் ஆண்டவர் இயேசு. அப்ப இந்த இடத்துல விடுதலை, மனுஷனுக்கு எதிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது? பாவத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. பாவம் என்ன செய்கிறது? மனிதனை ஆட்டி படைக்கிறது, மனுஷனை அழுத்தத்துக்குள் தள்ளுகிறது. அதிலிருந்து அவன் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையை பார்த்துதான் மனுகுலத்திற்கு மீட்பு கொடுக்க, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:12 அந்த இரட்சிப்பை குறித்து விளக்கமாக அப்போ வேதத்தில் நாம் படிக்கிறோம். அப்போஸ்தல 4:12 படிக்கிறேன் பாருங்கள். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி, அவர் யார்? ஆண்டவர் இயேசு. வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பாருங்கள், இரட்சகர், இரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர். பேதுரு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இரட்சகரை மறுதலித்தார், ஆண்டவரை விட்டு ஒதுங்கி போனார். நாள் வந்தது, இயேசுவை பிடித்து கொண்டார். அறிந்த பின்பு அவர் ஒரு செய்தி கொடுக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:37-38 அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்குள்ள ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன? அவர்கள் அந்த செய்தி கேட்ட பிறகு உணர்த்தப்பட்டார்கள். அதன் பிறகு, ஒன்றுமில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனந்திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னபோது அந்த ரட்சிப்பின் செய்தி, ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அறிவித்ததினாலே 3000 பேர் வாழ்க்கை ஒரு அடிமைதனத்திலிருந்து விடுதலை கண்டார்கள். அந்த 3000 பேரும் தெய்வ வழியை பின்பற்றி சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் போராட்டம் இல்லாமல் தெளிவோடு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இரட்சிப்பின் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள், அவருக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். எப்படியாயினும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்றவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், அல்லது இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிறவர் ரட்சிப்பு என்றால் விடுதலை,
இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த விடுதலை கிடைக்கிறது. இந்த விடுதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்திட கிருபை தாரும். ஆண்டவரின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக தேவரீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.